எவ்ரிவன், வெல்கம் டு பிஜிடிஆர்பி சைக்காலஜி கிளாஸ். சைக்காலஜியில் வந்து மாண்டிசோரியோட எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தோம். அந்த பிரின்சிபல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இண்டிவிஜுவலிட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, சென்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒன்று போன வீடியோவில் பார்த்துட்டோம். அதாவது சென்ஸ் ட்ரைனிங்கில் எது மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்க எந்த இதெல்லாம் வந்து சென்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டாபிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அதோட கண்டினியூஷனே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் லைஃப். அதாவது அவங்களோட சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் தான் மூணாவது பாயிண்ட்டு. இந்த வீடியோ பார்க்குறப்போ அதோட கண்டினியூட்டி கிடைக்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்கள். எக்ஸசைஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிற ஒரு டாபிக், சரிங்களா? எக்ஸசைஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக இப்போ இருக்க ஸ்பெஷல் சைல்டுக்கான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ப்ராக்டிக்கல் லைஃபுக்காக அவங்க என்னென்ன மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சில்ட்ரன் ஹவுஸில், அதாவது இந்த குழந்தை வீடுன்னு பார்த்தோம்ல, அந்த ஹவுஸில் எது மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ப்ராக்டிக்கல் டே டு டே லைஃப், அவங்க வந்து டே டு டே லைஃபுக்கு வந்துட்டு எது மாதிரி விஷயத்தை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸசைஸாக கொடுக்குறாங்க. அதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சும்மா வந்து எப்படி வந்து கை கழுவணும், அவங்களோட கிளாத்ஸ் எல்லாம் எப்படி வாஷ் பண்ணணும், ஒரு ரூமை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், ஒரு ஃபர்னிச்சரை வந்து எப்படி டஸ்டெல்லாம் தொடச்சி வைக்கணும், ஒரு டேபிளை வந்து எப்படி போடணும், அவங்க நெயில்ஸ் வந்து எப்படி வெட்டணும், அவங்க ஷூ வந்து எப்படி பாலிஷ் பண்ணிக்கணும், அவங்கள வந்து அவங்க எப்படி வந்து அவங்களோட ஹேர் எப்படி கோம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும். இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு ஒரு பிரெயின் வந்து லோவாக இருக்கிற குழந்தை, ரொம்ப வந்து அதோட நார்மலாக இல்லாத குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க பக்கத்தில் ஒரு டேக் கேரர் இருந்து அவங்களே வந்து எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விடுறது, பாத் பண்ணி விடுறது, ஹேர் கோம் பண்ணி விடுறது, ட்ரெஸ் பண்ணி விடுறது, நெயில் வெட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேலை அவங்க பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த குழந்தைக்கு. பட் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அதோட செல்ஃபாக வந்து அதோட ஒர்க்ஸ் எல்லாமே அதுவே பார்த்துக்கிற லெவலுக்கு இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா, அது ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வந்து அது ரெடி ஆயிடுது, இல்லைங்களா? அந்த எஜுகேஷன் வந்து அதுக்கு கிடைச்சோன்னா அது என்ன ஆயிடுது, ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு அது ரெடி ஆயிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் ஃபார் சென்ஸ் ட்ரைனிங். இப்போ சென்ஸ் எஜுகேஷன், சென்ஸ் ட்ரைனிங் எல்லாமே அப்பவும் பார்த்தோம். இங்கே என்ன சென்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, டைடோடிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்க யோசனை கருவி. அதாவது இவர் வந்துட்டு, இவங்க அதாவது மாண்டிசோரி வந்துட்டு என்ன மாதிரி விஷயத்த கருவிகள் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷனை வந்து கொடுக்குறாங்க, அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல. அதாவது அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்துட்டு சென்ஸை வந்து எப்படி ஷார்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். அவங்களுக்கு வந்து வேரியஸான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. அதில் வந்து எது எது மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு சின்ன வயசில், ஒரு 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் இருக்க குழந்தை வந்து எது மாதிரி விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டும், நார்மலாக வந்து அந்த கலர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும், நேச்சராக ஒரு ஒரு க்ரியேச்சர் பார்க்குது, ஒரு மரத்தை பார்க்குது, ஒரு லீஃபை பார்க்குது, அதோட ஷேஃபை பார்க்குது, ஷேப்ஸ் எல்லாம் பார்க்கும். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு சவுண்ட்ஸ் எல்லாம் வெளியே வேரியஸ் சவுண்ட்ஸ் கேட்குது அப்படின்னா அதை வந்து அட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம நார்மலாக மேக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கியூப் என்ன, சிலிண்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேப்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து பேப்பர் பார்ப்பாங்க, பேப்பரோட கலர் என்ன, தின்னு நோட்டு, அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க புதுசு புதுசாக பார்ப்பாங்க. அப்படி தான் வந்து இங்கேயும் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது இது பண்ணுறாங்க. சிலிண்டர், பேப்பர் பாருங்கள், காயின்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பென்சில் வந்து அவங்களுக்கு எப்படி பிடிக்கணும், ஒரு டேபிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் டேபிளை வச்சு சொல்லி கொடுக்குறது, ஒரு பென்சில் பென்னை வந்து அவங்களுக்கு ஹோல்ட் பண்ணி விஷயம், அவங்க எழுதுறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்குறது. அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இப்போ வந்து அவங்களுக்கு கலர் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது, இப்போ வந்து பச்சை கலர் நூல் எடுத்துகிட்டு வா, வெள்ளை கலர் நூல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸ் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு டிஃப்ரென்சேட் ஆயிரும், கலரும் அவங்க வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி தான் ஒரு பாக்ஸஸ் வைக்கிறது, இந்த பாக்ஸில் என்ன இருக்குது, இந்த பாக்ஸில் வந்து நான் ஸ்கியூப் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்து கூட அவங்க சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பால்ஸ், இப்போ கலர் பால்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 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 அவங்க ஹோல்ட் பண்ணணும் இல்லைங்களா, ஒரு விஷயத்தை வந்து அவங்க கேரி பண்ணி ஹோல்ட் பண்ணணும், அது கூட வந்து டிஃபரன்ஸ் நிறைய குழந்தைக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி விஷயத்தை எல்லாமே அவங்க வந்து டச் பண்ணணும், ஃபீல் பண்ணணும், அப்புறம் ஹோல்ட் பண்ணணும், அதனால் அதை கேரி பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து எக்ஸசைஸ் மூலமா அவங்க கொண்டு வராங்க. ஸோ வாட்டர் இன் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், இப்போ வந்து
நான் போன சொன்ன மாதிரி டெம்பரேச்சரை வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணி டெம்பரேச்சரை வந்து அவங்க ஃபீல் பண்ணணும், சென்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாட்டர் வந்து கோல்டு வாட்டரு, நார்மல் வாட்டரு, இதே வந்து ஹாட் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க வந்து அதை தொட்டு 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 ஃபீல் பண்ணும்போது இது இப்படி இருக்குது, இது இது வந்து நம்ம தொடக்கூடாது, இது இப்படி இருக்குது, இது நார்மலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சென்ஸை வர வைக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செல்ஃப் எஜுகேஷன். இப்போ வந்து மாண்டிசோரியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க பிலீவ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, செல்ஃப் எஜுகேஷன் வாஸ் த பெஸ்ட் மெத்தட் லேர்ன் அன் ஓன் வே அட்ஸ் ஓன் ஸ்பீட். அதாவது எப்போவுமே இப்போ இவங்களோட எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும், சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும், ஒரு குழந்தைக்கு ஒரு டைப் ஆஃப் எஜுகேஷன், ஒரு இப்படி கூட சொல்லலாம், ஒன் ஸ்டைல் ஆஃப் எஜுகேஷன் சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டைலில் தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த குழந்தைக்கு இப்படி தான் கெப்பாசிட்டி, இந்த குழந்தை இப்படி தான் புரிஞ்சுக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு ஒரு அந்த டேரக்டரை வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணணும். அப்போது ஒரு ஒரு குழந்தை ஸ்பீடாக படிக்கும், ஒரு ஒரு குழந்தை ரொம்ப ஸ்லோவாக படிக்கும், ஒரு ஒரு குழந்தை மீடியமாக படிக்கும். அங்கேயும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேவும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பீடும் வந்துட்டு உருவாக்கி அந்த இடத்துல வந்து எந்த என்விரான்மெண்ட் டிஸ்டர்பும் இல்லாம அந்த குழந்தைய வந்து படிக்க வைக்கணும். அதுதான் வந்து செல்ஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு மாண்டிசோரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லிபர்ட்டி. லிபர்ட்டி அப்படின்னா செல்ஃப் எஜுகேஷனும் லிபர்ட்டிக்கும் ஒன்றும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை. அதாவது ஃபார் செல்ஃப் எஜுகேஷனில் வந்துட்டு அட்மாஸ்பியரும் ஃப்ரீடம் ஆஃப் லிபர்ட்டியும் வந்து இருக்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு வந்துட்டு தனியாக அந்த குழந்தை ஒரு வே சூஸ் பண்ணி அது வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு நோக்கி போயிட்டுருக்கும்போது அதுக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு ஸ்பீடும், அதுக்கு தொடர்ந்து ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டுருக்கும்போது அடுத்த டிஸ்டர்பன்ஸ், இப்போ வந்து ஒரு ஒரு விஷயத்தை திணிக்கிறது, இல்லை நீ இது இது இப்படி பண்ணும் அப்படி போகணும் அப்படிங்கிறது இல்லாமையும், அது போகிற வேக்கு ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமையும் கொண்டு போகிறது தான் வந்து லிபர்ட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லிபர்ட்டி வந்து அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது மாண்டிசோரியோட எஜுகேஷன் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் ஃபார் WRA அப்படிங்கிறது, இப்போ வந்து LSRW எல்லாம் படிக்கிறவங்கள, அதே மாதிரி WRA அப்படிங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. WRAல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ WRAல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், எக்ஸசைஸ் ஃபார் தி WRA, ரைட்டிங், ரீடிங் அண்ட் ஆர்டிமேக். அதாவது ஆர்டிமேக் அப்படிங்கிறது மேக்ஸு நம்பர்ஸ் எல்லாம் படிக்கிறது, ரீடிங்னா ஒரு விஷயத்தை ரீட் பண்ணுறது, ரைட்டிங்னா உங்களுக்கு தெரியும் அதை வந்து எழுதுறது இல்லைங்களா. இதெல்லாம் வந்து எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, இப்போது ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கலர்ஸ் என்ன அது என்ன இது என்ன சொல்லி கொடுக்குறக்கே அவங்களுக்கு அவ்வளோ இதாகுது. பட் அதுக்கப்புறம் அது எப்படி படிக்க ஆரம்பிக்குது, எழுத ஆரம்பிக்குது, ஒரு மேக்ஸை வந்து அதை எப்படி அனலைஸ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இங்கே ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த டயக்ராமில் வந்து இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கிறது வந்து கார்ட்போர்ட். ஓகேங்களா? ஒரு கார்ட்போர்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாண்ட் பேப்பரில் வந்து ஆல்ஃபாபெட் ஆகட்டும், நம்பர்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயத்தை கட் பண்ணி கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு சார்ட் ஆர் கார்ட்போர்டில் சாண்ட் பேப்பரில் இருக்க, சாண்ட் பேப்பரில் வந்து ஆல்ஃபாபெட்டை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் குழந்தைய வந்து இது மேலே விரலை வச்சு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, சரிங்களா? ரைட்டிங் அப்படிங்கிறது இப்படி தொட்டு 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 அதை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து மலன் அதாவது சாண்டில் வந்து எழுதுவாங்க இல்லைங்களா, விரல் வச்சு ஆன் போடும்போது அது ஃபீல் ஆகும் இல்லைங்களா, அது எப்படி வந்து அந்த மூமெண்ட் போகுது அப்படிங்கிறது அந்த கையில் வந்து அந்த ஃபீலில் வரும்போது அது வந்து அனலைஸ் ஆகும். ஓ ஆனால் இப்படி வந்து இப்படி தான் போடுறோம், ஏன்னா இப்படி வந்து இப்படி தான் போடுறோம் அப்படிங்கிற ஒரு அனலைஸ்க்குள்ளே வர்றதான் வந்துட்டு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சில்ட்ரனோட ஆஸ்கர் டு ட்ரேஸ் தம் வித் தர் ஃபிங்கர்ஸ் அதான் சொல்கிறாங்க. ஃபிங்கர்ஸ் வச்சு அதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது ஏ ஏ அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரீடிங் எப்படி வருதுன்னு பாருங்கள், டீச்சர் சேஸ் தெம் டு ரீப்ரொடியூஸ் த சேம். அதாவது இப்போ எங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட் பண்ணணும். அப்போ வந்து இப்போ குழந்தை வந்து ஏன்னு சொல்லி கை வைக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ டீச்சர்ஸ் வந்து லவுடாக வந்து அந்த விஷயத்தை ஏ ஏன்னு சொல்லும்போது அந்த குழந்தையும் ரிப்பீட்டாக என்ன பண்ணுவோம், ஏ ஏன்னு சொல்லிட்டு கையை வச்சு கையை வச்சு அது மேலே வந்துட்டு ட்ரேஸ் பண்ணும் ஃபிங்கரை வச்சு. அப்போது ஃபிங்கர் வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது சொல்ல ஆரம்பிச்சிருது, அந்த அந்த ப்ராப்பரான ஒரு ப்ரொனன்சியேஷனை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருது. அப்போது வந்து ரீடிங் அப்படிங்கிற கெப்பாசிட்டி வந்து அதுக்கு வளருது. நெக்ஸ்ட் வந்து ஆர்த்திமெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நார்மலாக வந்து சின்ன வயசில் ரொம்ப ப்ரைமரி செக்ஷனில் இருக்க குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலர் பீட்ஸ் எல்லாம் வச்சு இந்த சட்டகம் மாதிரி ஒன்றெல்லாம் வச்சு இதுலேருந்து இதில் மைனஸ் பண்ணால் இவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரைமரி செக்ஷனில் சொல்லி கொடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு அட்ராக்டிவாக ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குற மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து
நம்பர்ஸை வந்து புரிய வைக்கிறதோ இல்லை வந்து மேக்ஸை வந்து புரிய வைக்கிறதோ அது மாதிரி விஷயத்துலலாம் எஃபோர்ட் போடுறது தான் வந்துட்டு இவங்களோட டைப்பு. இதில் வந்து என்ன மாதிரி மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ வந்து அட்ராக்டிவ் மெட்டீரியல் தான், பட் எப்படி அவங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கோ அது தகுந்த மாதிரி அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளேஸ் ஆஃப் டீச்சர் இன் தி மாண்டிசோரி மெத்தட்ஸ். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து டாக்டர் அப்படிங்கிறவங்கள ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி இவங்க வந்து பண்ணுறாங்க. அதோட சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது டீச்சர் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா, மாண்டிசோரி சிஸ்டமில் வந்து என்னன்னு கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து டேரக்டர்ஸ் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஒரு டீச்சர்ஸ் ஒரு ஒரு சிஸ்டமில் ஒரு ஒரு மாதிரி இல்லைங்களா, ஒரு இதில் வந்து சிஸ்டர்ஸ்னு கூப்பிடலாம், ஒன்றில் வந்து டீச்சர்ஸ்னு கூப்பிடலாம், ஒன்றில் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து கால் சொல்லுவாங்க. இதில் மாண்டிசோரி சிஸ்டமில் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க யார், அவங்க என்ன ஒரு குவாலிஃபைல இருப்பாங்க அப்படின்னா, ஹூ ஷுட் வெல் வர்ஸ்ட் இன் சைல்டு சைக்காலஜி, சைல்டு சைக்காலஜியில் நல்ல வெல் வர்ஸாக இருக்கிறவங்கள தான் வந்துட்டு அந்த டேரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த டேரக்டர் தான் வந்து அந்த சைல்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின் பண்ணுறாங்க, அதுக்கு எஜுகேஷனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து மாண்டிசோரி மெத்தடில் வந்துட்டு டீச்சர்ஸை வந்து என்னன்னு சொல்லி கூப்பிட்றாங்க, அவங்க சிஸ்டமில் வந்து டீச்சர்ஸை வந்து டேரக்டர்னு கூப்பிட்றாங்கங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா இது பண்ணிக்கணும். அந்த டேரக்டர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வெல்வர்ஸ் இன் சைல்டு ஃபிலாசபியாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்து ஒரு கொட்டேஷனு, குழந்தை தான் தெய்வம், பள்ளி தான் கோயில் அப்படிங்கிறது யாரோட கொட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாண்டிசோரியோட கொட்டேஷன். ஸோ இது மாதிரி ஒரு கொட்டேஷன் கொடுத்து இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்ஸ், இவங்களோட ரிலேட்டட் டு எஜுகேஷன், எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா, சைல்டு ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும், எஜுகேஷன் ஆஃப் நியூ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும், டிஸ்கவரி ஆஃப் வேர்ல்டு அப்படிங்கிற ஒர்க்கும் வந்து எழுதியிருக்காங்க. இந்த மூணு ஒர்க் கொடுத்து யார் ரைட்டர், யார் எழுதுனா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் என்ன எழுதிடணும் அப்படின்னா மாண்டிசோரி அப்படின்னு எழுதிடணும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அவங்களோட மாண்டிசோரியோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க வந்து எது மாதிரி விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்கூலை வந்து பப்ளிஷ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு எது மாதிரி அதில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் எல்லாம் அந்த சிஸ்டமில் எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அவங்க பிளேஸ் பண்ணியிருக்க ஸ்கூலில் எது மாதிரி டீச்சர்ஸை வந்து கால் பண்ணுறாங்க, அந்த டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க, அது இல்லாமல் அவங்களோட முக்கியமான மூணு ஒர்க்ஸும் பார்த்துட்டோம். இதுதான் வந்துட்டு மாண்டிசோரியோட ஃபுல் எஜுகேஷன், சென்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி எட்டு நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS ஹாஸ்பிடல் ரோட், ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ், நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட், சேலம். செல் 9042030163.